हेलो वनकम अंड वेलकम टू हैंसन किचन इनकी नम्बर पाक रेसिपी वत्त कोलंब एप्पडी सेयरदुन्नु पाक्कलांगा सुंड वत्तल पोट्टु नम्म इप्पो वत्त कोलंब एप्पडी सेयरदुन्नु पाक्कलांगा वत्त कोलंबुक्कु इप्पो नम्म फर्स्ट वनक्कि अरच्चिक्किरदुक्कु मसाला रेडी पण्णिक्कलांगा ओरु टेबल स्पून आयिल ऊत्ति इरुक्केंगा अदुल ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயங்க புளி குழம்பு வத்த குழம்பலாம் நீங்க செஞ்சீங்கனா கண்டிப்பா நீங்க வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணனும் அப்பதான் அது டேஸ்ட்ங்க அது கூடவே ஒரு 10 பூண்டு பள்ளம் சேர்த்துக்கங்க मिगकूंग ना वो कुछ मिगकूल ना वीटल प्िपरेशन पड़े ना एल अरेक ना इत ना वो वंगय मटू सेक धनिया पउडर मत अरे ना सो इनक्रीडियंट आड पड़ी के वंगय ना वदंग इंब रे ना पढ़ा तक रे आडिकल தக்காளி சீக்கிரமா வதங்கிடுச்சு கொஞ்சம் salt இப்ப ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கங்க வதங்கிடுச்சுங்க இப்போ मिगकूलूं धनिया पउडर चिल्ली पउडर ना कुछ मिगकूल आलरे ना एल मिक्स अरेचर मिगू सेत ना अरेचर ना वो वह मिगकूल वो कमी आड पड़े नहीं धनिया पउडर मत रेबि स्पून धनिया पउडर वन अंड हाफ टेबल स्पून चिल्ली पउडर आड पड़ी के इतकूट और अर टेबल स्पून मंजल तू आड पड़ी के ना वदंगी और रे नि ना आरे वि நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வரலாங்க 2 நிமிஷம் ஆச்சுங்க மசாலா நல்லா ஆறிருச்சு அப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாம் फ्रेंड्स இப்போ நான் வந்து மண் சட்டியில தான் வத்த குழம்பு செய்றேன் ஸ்டவ்ல வச்சிருந்தா நல்ல சட்டி சூடாகட்டும் வத்த குழம்புக்கெல்லாம் நமக்கு நல்ல எண்ணெய் தாங்க நல்லா இருக்கும் ना इप्पो रेंडे टेबल स्पून नल्लेन्नय ऊत्तिक्किरेन नल्लेन्नय कोंजम जास्ति ऊत्तिक्किंग अप्पदान वंदुट्टु वत्त कोलंबु नल्ला टेस्टा इरुक्कुम रेंडे टेबल स्पून नल्लेन्नय ऊत्तिक्किरेन नल्ला सूडायिच्चुंग एण्णय अरे स्पून कडुगु अरे स्पून वेंदयम நல்லா போட்டு பொரிச்சுக்குங்க அது நல்லா பொரியணும்ங்க வெந்தயம் நல்லா கருகவும் கூடாது கொஞ்சம் கோல்டன் பிரவுன் ஆகணும்ங்க புளிக்குழம்பு வத்த குழம்புக்கு எல்லாமே மோஸ்ட்லி நீங்க வந்து வெந்தயம் போட்டு பொரிச்சு தான் கடுகோட வெந்தயம் சேர்த்துணும்ங்க அப்பதான் அது டேஸ்ட் அதோட மணம் நல்லா இருக்கும் வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க
கொஞ்சம் வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கறேங்க அது கருவேப்பிலையும் சேர்த்துக்கிங்க அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு பல்லு ஒரு 10 சேர்த்துக்கிங்க ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கிங்க சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல நம்ம சேர்த்து அது பச்சை வாசம் போகற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிடுங்க இதோட பச்சை வாசம் போன உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலாவை சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் இந்த குழம்பு வந்துட்டு திக்காக தான் இருக்குங்க நல்லமா நம்ம வந்து குழம்பு நல்லா வத்த விடணுங்க அதுக்கு பேர் தாங்க வத்த குழம்புனே பேர் குழம்பு நல்லா வத்த விடணும் அப்போ தான் டேஸ்டாகவும் இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு சைடெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வத்த விடணும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வணங்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்தி இருக்கிறோம் அதை பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கிங்க உங்க டேஸ்ட்டுக்கு அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போ நமக்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரணுங்க சைடெல்லாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க இந்த குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு வத்திட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம சுண்டைக்காயை வந்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்ல வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ரை பேன் வச்சிருக்கிறாங்க அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சுண்டை வத்தல் எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி உங்களுக்கு கடைகள்ல கிடைக்குது நீங்க இது கடையில கிடைச்சாலும் கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் நீங்க நல்ல வெயில்ல காய வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க இது நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது இந்த ரெசிபி வந்து எங்க அம்மா தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நாங்க சின்னதா இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி இந்த ரெசிபி செய்வாங்க வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி சுண்டவத்தல் குழம்பு அத்த குழம்பு எல்லாம் செய்வாங்க அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இது அப்படியே நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஒரு 5-6 எடுத்துட்டு அதை அப்படியே பொடி பண்ணிடுவாங்க இப்படி பொடி பண்ணி அதில் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுவாங்க இப்போ பசங்க சின்ன பசங்கனால குழம்பு ரொம்ப கசப்பாயிடும்ட்டு நான் அப்படியே ஆட் பண்றேங்க கொதிக்கிற இந்த குழம்புல சேர்த்திருங்க இந்த சுண்டவத்தில் நம்ம ஆட் பண்ணி திருப்பி ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை அப்படியே கொதிக்க விடணுங்க அப்பதான் அதனுடைய ஃபிளேவர் எல்லாம் நமக்கு குழம்புக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ இது போட்ட உடனே அதோட வாசம் வந்து அவ்வளவு கமகமான்னு இருக்குதுங்க இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கிட்டும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருங்க அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுண்டவத்தல் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து இப்ப சர்வ் பண்ணலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க
நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து மத்தியான லஞ்சுக்காக இது ரெடி பண்ணிருக்கேங்க. சிம்பிள் ரெசிபி தாங்க. சூடான சாதத்துக்கு கொஞ்சம் மணத்தக்காளி கீரை பொரியல் செஞ்சிருக்கறங்க. சுண்டவத்தல் குழம்புக்கும் மணத்தக்காளி கீரை பொரியலும் சிம்பிளா ஒரு அப்பளங்க. இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய மத்தியான லஞ்ச் மெனுங்க. இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளா ஹெல்த்தியான டிஷ்ஷா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சுண்டவத்தல் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க வீட்டில் இந்த வத்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.